கொரோனா பிரச்சனைக்கு அப்புறம் ஒவ்வொரு புயல்கள் பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. முதல்ல நிவர் போச்சு, அதுக்கப்புறம் புரியவேன்னு சொன்னாங்க, அதுக்கு அடுத்து இப்ப தொகையிட்டின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்து தமிழ்நாட்டை அடுத்ததா தாக்க வர புயலோட பேர் பார்த்தா அர்னாப்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா பல புயல்கள் உருவாகி இந்தியாவோட கிழக்கு கடற்கரை மாநிலங்களை அழுக்கழுத்து வர நிலையில இப்ப கடந்து சென்றிருக்க புரவி புயலுக்கு அடுத்து இந்து மகா சமுத்திர பகுதியை குறிப்பா தமிழக பகுதியை தாக்க போவதா கணிக்கப்படுற புயலுக்கு அர்னாப் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இதை பத்தி ஒரு தனியார் நாளிதழ தான் வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை அவங்க வெளியிட்டதாலதான் உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், அப்புறம் கத்தார் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட 13 நாடுகள்ல இருந்து மொத்தம் 169 பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கான். அதுல இருந்து தேர்வு செய்யப்பட்டது தான் இந்த பெயர் அப்படின்னு அந்த நாளிதழ சொல்லியிருக்காங்க. இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் புயல்களுக்கான புதிய பெயர்களை தன்னோட பட்டியல்ல இருந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்த புயல் வந்துச்சுன்னா வாயு, புல்புல் மற்றும் சிக்கா போன்றவையே அந்த பெயர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு புயல்கள் வரதா ஒவ்வொரு நாளிதழையும் வெளியாயிட்டு இருக்கு. இப்போ நிறைய இடங்கள்லையும் இந்த புரேவி புயல் போனதுக்கு அப்புறம் கனமழை ரொம்பவே வந்துட்டு பெய்துட்டு வருது. கனமழை இருக்கு, காரணம் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறனால சில இடங்கள்ல நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இன்னொரு புயல் உருவாக போகுது, அது துகேட்டின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தியும் செய்திகள் எல்லாம் வெளியாயிட்டு இருந்துச்சு. ஆனா இதுல இன்னும் வந்துட்டு அதிகாரப்பூர்வ தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டா மட்டும்தான் இதை பத்தி முழுக்க நமக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். நிறைய இடங்கள்ல கனமழை பெய்துட்டு தான் வருது, நிறைய இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மழை பெய்ததுனால நிறைய இடங்கள்ல நீரும் வந்துட்டு நிறையவே தேங்கி நிக்குது. அதனால வெளியில போகும்போதெல்லாம் சேஃபா போங்க. அப்புறம் இந்த துகேட்டி அப்புறம் அர்னாப் இந்த மாதிரி புயல்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாவும் நீங்க எதுலையாவது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போலதான் இப்ப வடகிழக்கு பருவமழை காலம் வந்து முடிய இன்னும் 25 நாட்கள் இருக்கு. இந்த வருஷம் பார்த்தா வழக்கத்தை விடவே அதிகமா மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. போக போகிறது நிறைய இடங்கள்ல பார்த்தா நிறைய மழை பெய்திருக்கான். சொல்ல போனா இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல கடந்த அக்டோபர் 1 இருந்து டிசம்பர் 6 வரைக்குமே 39.4 மழை பதிவாயிருக்கா. இந்த காலகட்டத்தில் வழக்கமா 38.3% மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கத்தை விட 3% அதிகமாக மழை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா திருப்பத்தூர் மாவட்டத்தில் 41%, சென்னை மாவட்டத்தில் 47%, விழுப்புரம் மாவட்டத்தில் 38% மழை பெய்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்ப்போம், இன்னும் புயல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மழை கிடைக்கிறது நல்லதான், இருந்தாலும் நிறைய இடங்கள்ல மழை நீரெல்லாம் தேங்கி இருக்கிறதுனால நாம பாதுகாப்பா இருந்துக்கிறது நம்மளோட கருத்தா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.